வணக்கம். இப்போ வந்து சென்னையில் இருக்கேன். இப்போ நான் திடீர்னு ஃபேஸ்புக் செய்தி எப்படி இருக்குது, என்ன மாதிரி வித்தியாசமான புது செய்தி எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உண்மையிலே ஒரு பேர் அதிர்ச்சி தான். இந்த விலையேற்றம் அப்படின்றது தொடர்ச்சியாக நம்மளையும் விலையேற்றத்தையும் பிரிக்க முடியாத அளவுக்கு மாறிக்கொண்டிருக்கு. அண்மையில் தான் வந்து மின்சார கட்டணம் பெரிய அளவில் உயர்த்தப்பட்டது. மின்சார கட்டணம் தொடர்பாகவும் ஒரு செய்தி இருக்கின்றக்கு, அதாவது ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒருக்கா மின்சார கட்டணத்தினுடைய அதாவது கட்டண உயர்வில் அல்லது கட்டண குறைப்பில் வந்து திருத்தம் கொண்டு வரப்படுறாங்களாம். ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒருக்கா வந்து மின்சார கட்டணங்களில் திருத்தம் கொண்டு வரப்பட போகுது அப்படின்ற மாதிரி இன்றைய நாளில் அமைச்சர் சொல்லியிருந்தார். அது வந்து வார ஏப்ரலில் முதலாவது திருத்தம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மின்சார கட்டண திருத்தம் அப்படின்றது விலையேற்றத்திற்கான ஒரு விஷயந்தான். இதுமே ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒருக்கா மின்சார கட்டணம் விலையேறத்தான் போகுது, அதிகரிக்கத்தான் போகுது. இது பெரிய ஒரு பாரிய சிக்கலை வந்து வருங்காலத்தில் மக்களுக்கு கொடுக்க போகுது. இப்போ இருக்கிற மின்சார கட்டணமே பெரிய அளவாக அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ நான் வந்து சொல்ல வந்த செய்தி அது என்ன அதிர்ச்சி அப்படின்னு சொன்னால், மீண்டும் ஒரு தடவை எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இன்று நள்ளிரவு முதல் இந்த எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்படுவதாக இன்றைய நாளில் அறிவிக்கப்பட்டிருக்கு. சிப்பகோ நிறுவனம் தான் இப்போ அறிவிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து ஐஓசி, அடுத்தது சினோஃபேக்ட், இது எல்லாமே ஒரே மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த அதிகரிப்பு அப்படின்றது ஒரே ஒரு, அதாவது 92 பெட்ரோலுக்கான விலை மாத்திரம்தான் குறைக்கப்பட்டிருக்கு. அதாவது 92 ஆக்டேன் பெட்ரோலோடைய விலை 9 ரூபாவால் குறைச்சிருக்காங்க. புதிய விலை வந்து 356 ரூபா. அடுத்த வரப்போகிற எல்லாமே அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆக்டேன் 95 ரக பெட்ரோலுடைய விலை 3 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. புதிய விலை வந்து 423 ரூபா ஒரு லிட்டர். அன்றைக்கி கிட்டத்தட்ட இந்த பொருளாதார சிக்கல் எரிபொருள் தட்டுப்பாடு இருந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விலையேற்றம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி திரும்ப மீண்டும் அதைவிட அதிகமான விலையேற்றத்தை சந்திக்க போகிறது தொடர்ச்சியாக. இது ஒரு பெரிய ஒரு பாரிய நெருக்கடியை அடுத்து வரப்போகிற நாட்களில் ஏற்படுத்தும். காரணம், அத்தியாவசிய பொருட்களுக்கான விலை கண்டிப்பாக அதிகரிக்கும், உணவுப் பொருட்களுக்கான விலை அதிகரிக்கும், போக்குவரத்துக்கான கட்டணங்கள் அதிகரிக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நான் போன முறை இந்த போன மாதத்துக்கு முதல் மாதம் நினைக்கிறேன், 2 மாதத்துக்கு முதல் எரிபொருளுடைய விலை அதிகரிக்கப்படும் போது போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரிக்கப்படலை. ஆனால் இந்த முறை கண்டிப்பாக அதிகரிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் ஆக்டேன் டீசல் 5 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. புதிய விலை வந்து 356 ரூபா. சூப்பர் டீசல் 10 ரூபாவால் அதிகரிச்சிருக்காங்க. புதிய விலை வந்து 431 ரூபா. மண்ணெண்ணெய் 7 ரூபாவால் அதிகரிச்சிருக்காங்க. புதிய விலை 249 ரூபா. எல்லாமே அதிகரிக்கப்பட்டிருக்கு. இந்த அதிகரிப்பானது நிச்சயமாக வந்து பெரிய நாம் முதல் சொன்ன மாதிரி ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும். இந்த அதிகரிப்பானது தொடர்ச்சியாக இன்னும் அதிகரிக்க வாய்ப்புகள். கடந்த நாளில் கொஞ்சம் அரசல் அதாவது உத்தியோகபூர்வம் இல்லாத செய்தியாக சொல்லப்பட்டது. இப்போ வந்து விற்கப்படுகின்ற அல்லது இப்போ இறக்குமதி விஷயம் வந்து அதாவது பெட்ரோல் இறக்குற அந்த தொகை வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு, அதாவது உலக சந்தையிலே அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் வந்து இப்போ நடக்கிற இஸ்ரேல், அதோடு மட்டுமா ரஷ்யா பக்கம் நடக்கிற உக்ரைன் ரஷ்யா இந்த மாதிரி இஸ்ரேல் பாலஸ்தீன போர் இந்த மாதிரியான விஷயங்களால் வந்து எரிபொருளுக்கான இறக்குமதி வந்து கொஞ்சம் தாமதப்படுது. இது எல்லா நாடுக்கும் இருக்கிற ஒரு பொதுவான ஒரு விஷயமாக இருந்தாலும் அது இலங்கையையும் பாதிக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது, அதாவது இந்த விலையேற்றமானது காணாது, இது வந்து 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டிருக்கணும். ஒரே அடியாக மக்களுடைய தலையில் குண்டை தூக்கி போடாமல் கல்லை தூக்கி போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறாங்க அப்படின்றதான் உண்மை. இது இன்னமொரு தடவை ஜனவரி மாதத்துக்கு முதல்ல அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதோட நாம் போன வீடியோவில் சொன்ன இன்னொரு விஷயந்தான், அதாவது சொத்து வரி அப்படின்ற ஒரு வரி அந்த இது வந்து ஆரம்பிக்கப்பட போகுது. அதாவது வரி செலுத்துகிற முறைமை ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க, வார வருஷத்துலேருந்து நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோட இன்றைய நாளில் இன்னொரு வரி செலுத்துகிற முறை ஒன்றை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 2024 ஜனவரி மாதம் முதல் இது அமுலுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாம் தேதியிலிருந்தே வருமா, அதுக்கு முதல்லே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெறுமதி சேர் வரி 18% அதிகரிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெறுமதி சேர் வரி வந்து இன்னும் சில பொருட்களுக்கு இல்லாமல் இருக்கு, சில பொருட்களுக்கு தான் இருக்குது. ஆனால் இனி நிறைய பொருட்களுக்கு, கிட்டத்தட்ட எல்லா பொருட்களுக்குமே வரி வந்து விதிக்க இந்த சட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. 18% அதிகரிச்சிருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற சதவீதத்துலேருந்து 18% அதிகரிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய ஒரு அளவில் பொருட்களுடைய விலையை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இறக்குமதிக்கான வரியும் பெரிய அளவில் இருக்கும். அந்த இறக்குமதிக்கான வரி இருக்கும்போது நிச்சயமாக நாம் வந்து வாங்கும்போது விலை கொடுத்து வாங்குகிற வாடிக்கையாளர்கள் பெரிய அளவான வரி அதோடு சேர்த்து செலுத்த வேண்டி இருக்கும். இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இலங்கையினுடைய பொருளாதாரம் பெரிய அளவில்
பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து அத்தியாவசியமான பொருட்கள் நமக்கு கிடைக்குது, ஆனால் விலையில் பெரிய விலையில் கிடைக்குது. இனி வரும் காலங்களில் இப்போ இருக்க விலையிலிருந்து இரண்டு மடங்கு பெருசாகவே நாம் வந்து கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை நிச்சயமாக வரும். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து கடன் வாங்குகிறோம், அந்த கடனை திரும்பி செலுத்தணும். அது மட்டும் இல்லாமல் முதல் வாங்கின கடன்கள் 50-60 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இருக்குது. இதெல்லாம் எப்போ வந்து இலங்கை செலுத்த போகுது? எல்லாமே வந்து மக்கள்கிட்டருந்து வரிப்பணமாக எடுத்து அல்லது வார வருமானத்தெல்லாம் செலுத்த வேண்டியிருக்கும். இது எத்தனை வருஷத்தில் செலுத்தப்பட போகுது அப்படின்றதெல்லாம் பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. எது அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி விலையேற்றங்கள் தவிர்க்க முடியாமலே இருக்கும் வருகின்ற ஒரு 10-15 வருஷத்துக்கு இலங்கைக்கு. இது தவிர்க்கவே இயலாது. இப்போ 420 ரூபா 23 ரூபா ஆக்டேன் 95 பெட்ரோலுடைய விலை, இது அடுத்த வருஷம் வந்து 500 ரூபா கூட ஆகலாம், 600 ரூபா கூட ஆகலாம். இது எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இந்த செய்திகள் இன்றைய நாளில் அதிகமாக பார்க்கப்பட்ட செய்திகள்.